ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷன் பெட்ஸாபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, பேர்ட்ஸுக்கும் இந்த வுட்டு, அதாவது அந்த மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், ஸோ அதுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் இன்னும் நம்மளோட அமேசிங் வெல்ஃபை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், ஃபஸ்ட் கம்மியாக கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனல் எக்கச்சக்கமான ஃபேக்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சண்டே ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ இதில் நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த பேர்ட்ஸ், அதாவது வந்து நம்ம வளர்க்கக்கூடிய பெட் பேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லைன்னா நார்மல் பேர்ட்ஸ் இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்க பேர்ட்ஸுக்கும் இந்த வுட்டுக்கும், அதாவது வந்து இந்த மரமாக இருக்கலாம், மரத்தினால் செய்யப்பட்டதாக பொருட்களாக இருக்கலாம், ஸோ இதுக்கும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம இந்த மரம் அப்படிங்கிறத பற்றி மறந்து நம்ம வேறு வேறு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அது வந்து பேர்ட்ஸோட மனநிலையை வந்து எந்த மாதிரி இல்லைன்னா எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது அப்படிங்கிற பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ ஸ்டார்ட்லேருந்து என்னை முடியாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம எனக்கும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டியும் க்ரோ ஆகும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணியிருக்க, அப்படியே வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக வந்து நம்ம பார்த்துட்டோம்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்படியே காட்டுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம காடுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாமே பச்சை பச்சைன்னு இருக்கும், மரங்கள் இருக்கும், எல்லாமே பார்த்தோம்னா வந்து வுட்டு தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு மரம் மரத்தினால செஞ்சது இந்த மாதிரி தான் இருக்கும், தவிர வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து எதுவுமே இருக்காது. உதாரணத்துக்கு வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம். ஸோ இது எதுவுமே இல்லாமல் வந்து நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாமே பச்சையாக அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வைப் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு ஆரோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீலாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, பேர்ட்ஸோட லைக் வந்து அதோடய பரம்பரை அது வளர்ந்ததாக இருக்கட்டும், அது வாழ்கிறதா இருக்கட்டும், இல்லை இனிமேல் வாழ போகிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு மரத்தை சுற்றியே தான் நடக்கும். ஸோ நம்ம பார்த்துட்டோம்னா வந்து அது பிறக்கிறது ஒரு மரத்தில் தான் பிறக்கும். அதாவது வந்து உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா வந்து ஒயிலில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மரத்தில் தான் வந்து கூடு கட்டும், மரத்தில் தான் உட்காரும், மரத்தில் உட்காந்து தான் சாப்பிடும், அது சூஸ் பண்ணுற இடமும் மரமாக தான் இருக்கும், அது கட்டுற பொந்துக்குள்ளே கூடு கட்டினாலும் மரமாக தான் இருக்கும். ஸோ அது எடுத்துகிட்டு வர குச்சியும் வந்து ஒரு வுட்டு தான். ஸோ எல்லாமே வந்து வுட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் அதோடய லைஃப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா. அது மட்டும் இல்லாமல் அதோடய லைஃப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த மரம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பேர்ட்ஸ் ரொம்ப 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 ஒரு குட் ஃபீலாக இருக்கிறது பார்த்துட்டோம்னா வந்து இந்த மாதிரி ஒரு மரத்தை சுற்றி தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து அதே பெட் பேர்ட்ஸை வந்து கேஜ் என்விரான்மெண்ட்டில் வளர்க்குறோம். ஸோ இது எல்லாம் நம்ம வளர்க்கக்கூடிய எல்லா பெட் பேர்ட்ஸும், அது காக்டெயிலாக இருக்கலாம், மெக்காவாக இருக்கலாம், லவ் பேர்ட்ஸாக இருக்கலாம், ஃபின்ச்சஸாக இருக்கலாம், இது எல்லாமே நேச்சுரலாக காடுகளில் இருக்கக்கூடிய பறவைகள் தான். பட் இந்தியாவில் கிடையாது, ஆஸ்திரேலியா, ஸோ ஆஃப்ரிக்கா, ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து இது எல்லாமே வந்து அந்த நாட்டு பறவைகள்னால அங்கே இருக்க காடுகளில் வந்து நேச்சுரலாக இருக்கும். பட் நம்ம இங்கே இருக்கிற என்வரான்மெண்ட் வந்து இது வந்து கேஜடு பேர்ட்ஸாக தான் இருக்க முடியும், ஏன்னா இது வெளியே போனால் சர்வைவ் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு கஷ்டங்கள் வந்து அனுபவிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லாமே நம்ம பண்ணுறது தான், வேறு யாரும் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு கேஜ். ஸோ இந்த கேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வந்து அந்த கேஜுக்குள்ளே எல்லாமே பிளாஸ்டிக் தான். அது கொடுக்கக்கூடிய ஃபீடராக இருக்கட்டும், அது கொடுக்கக்கூடிய சாப்பாடு டப்பாக இருக்கட்டும், இல்லைனா தண்ணி டப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது போக நம்ம பார்த்துட்டோம்னா வந்து நிறைய இப்போ வந்து மாடர்ன் கேஜுக்கு வந்து, அதாவது இந்த சைனா கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஸோ அந்த கேஜுக்கு வந்து நிறைய பேர் வந்து அடாப்ட் ஆகி அட்ராக்ட் ஆகி போகிறீங்க. ஸோ அந்த கேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பார்க்க, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் அது நமக்கு தான் பார்க்குறதுக்கு ஒரு ஷோவாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கேஜ் அப்படிங்கிறது. பட் நம்மளோட பேர்ட்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு லைக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பேர்ட்ஸுக்கும் அதை வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா பேர்ட்ஸை சுற்றி நம்ம எப்போயுமே வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்லேன்னா வந்து பேர்ட்ஸுக்கு பொதுவாக வந்து இந்த கடிக்கிறது, கடித்து வந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து நிறையாவே இருக்கும். நீங்கள் கீழே வைக்கிற பேப்பரே அதை அந்த கடி கடித்து சாப்பிடும். இதே வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து ஏதாவது கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஏதாவது வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் பார்க்காத டைத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு 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 அதை சாப்பிட்டு உள்ளே இன்ஹேல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளே போகிறனால என்ன ஆகும்னா டைஜஸ்டிவ் பிரச்சனை ஆகும், அது வெளியும் வராது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய
ஒரு எப்படி நம்ம பார்த்துட்டோம்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம், இதனால் இதாக போதாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம யோசிப்போம். பட் இதுவும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட போஸை சுற்றி நமக்கு தெரியாமையே நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பிளாஸ்டிக்கில் ப்ரொவைட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து போஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு டாய்ஸ் வந்து நிறைய பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுக்குறீங்க, அதை வந்து ஊஞ்சலாக இருக்கலாம், ஏனியாக இருக்கலாம், இல்லை வந்து சியூவபிள் டாய்ஸ் கூட நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து போஸுக்கு வந்து உள்ளே போகும். அதை வந்து ஸ்டார்டிங்கில் இல்லைனாலும் வந்து நாள் கணக்கில் போக 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 வந்து அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது வந்து நம்மளோட போஸ் லைஃப் ஸ்பானையும் கம்மி பண்ணும், சடன் டெட் ஆகிறது கூட ஏதாவது ஒரு ரீசனுக்கும் வந்து கொண்டு போய் விடுறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற கேஜஸ் பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஸ்டீல் கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக போர்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே வந்து இந்த சைனா கேஜ் தான் யூஸ் பண்ணுறீங்க. அந்த சைனா கேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் இருக்கும், அதாவது வந்து வெளியே ஸ்டீல் இருக்கும், அதில் பெயிண்ட் இருக்கும், கீழே பாட்டம் இந்த ட்ரே எல்லாமே வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும், அதுலேயே ஃபிட்டிங் ஆகி வர எல்லாமே வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து அந்த கேஜ் ஷோவாக இருக்கும், பட் அது வந்து நம்மளோட பேர்த்ஸுக்கு நல்லது இல்லை, அதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம்னா வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் நம்மளோட பேர்த்ஸை வந்து ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்க, இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாகவும் வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கேஜ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஷோக்கு மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த சைனா கேஜ் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து டேம்டு போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அது எப்போயா தான் போக கேஜில் இருக்கும், மற்ற நேரம் வெளியே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷோ கேஜ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம். பட் மற்றபடி வந்து ப்ரீடிங் பண்ணுறேன் அது இந்த மாதிரி எதுக்காவது வாங்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டீல் கேஜ் வாங்க. இந்த ஸ்டீல் கேஜ்லேயுமே வந்து உட்டன் பார்டர் போட்ட கேஜஸ் இருக்கும், நிறையா நீங்களே பார்த்துருப்பீங்க உட்டன் கேஜஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உட் அடித்த கேஜ் நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உட் அடித்த கேஜ் நீங்கள் வாங்குறப்ப வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும், அந்த உட்டை பார்க்குறப்ப வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெர்ச் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்காதீங்க, பெர்ச்னா ஒன்றும் கிடையாது, இந்த நடுவில் வர குச்சி தான். ஸோ அது எல்லாமே வந்து உட்டில் கொடுங்க. நிறைய கேஜ் வந்து நீங்கள் வாங்குறப்போ உட்டில் வரும். ஸோ அந்த உட்டு கிடைக்கிறனாலும் நேச்சுரலாக வந்து நீங்கள் இந்த வேப்ப மரத்தோட குச்சி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக அந்த பேர்ச்சை வந்து நேச்சுரலாக கொடுங்க. இதுக்கு ப்ரீடிங்க்கு வந்து ஒன்று மண்பானை கொடுங்க, இல்லைனா வந்து பாக்ஸ் கொடுங்க. பிளாஸ்டிக்கில் எந்த விதமான ஒரு ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை எதுவும் வந்து உள்ளே வந்து வைக்காதீங்க மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். ஸோ அதை வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் கொடுக்குறக்காண்டி வந்து உட்டில் செஞ்ச பாக்ஸ் வைங்க. ஸோ அந்த உட்டில் செஞ்ச பாக்ஸ்க்குள்ள வந்து இந்த மரத்தூள் வந்து போட்டு வைங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஃபீடர் அப்படிங்கிறத வந்து நம்ம பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் அதுக்கு பதிலாக வந்து மண்பானையில் செஞ்ச அந்த மூடியில் வந்து தண்ணி வைக்கலாம், மண்பானையோட மூடியில் வந்து தண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பேர்ட்ஸ் ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணும், ஒரு நல்ல ஒரு குட் என்விரான்மெண்ட் வந்து பேர்ட்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு நேச்சுரலாக உள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. ஸோ உங்களோட பேர்ட்ஸுக்கு தாராளமாக இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர்ட்ஸ் ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும், உங்களோட பேர்ட்ஸோட லைஃப் ஸ்பான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ புதுசாக மறக்காம இருக்கோம், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு பார்த்து நம்மளோட சேனல் ஃபிஷன் பேசி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லாருமே வந்து ஃபிஷன் கொடுத்தே மறக்காம கொடுத்தே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.